Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வீக்கெண்ட் ஸ்பெஷலா கிராண்டா ஒரு லஞ்ச் மெனு தான் எப்படி செய்யலாங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு செய்ய போறது பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல நல்ல ஒரு கிராண்டா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு செய்ய போறது வந்து நான் ஒரு 4ல இருந்து 5 பேர் பெரியவங்க சாப்பிடுற மாதிரி செஞ்சிருக்கிறேன். செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். வீக்கெண்ட் வந்தாலே வந்து நம்ம நான்வெஜ்ல பிரியாணி, குழம்பு, அதே மாதிரி சாம்பார் ரசம் இல்ல டிஃபரெண்டா வந்து தக்காளி சாதம் அந்த மாதிரி செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாம வித்தியாசமா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில இருக்கிற சந்தோஷமா சாப்பிடுவாங்க, நமக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் இல்லையா? சோ இதுலயே வந்து நிறைய வகையான தாலி ரெசிபிஸ் இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா மெஸ் தாலி, அதே மாதிரி பஞ்சாபி தாலி, குஜராத்தி தாலி, சவுத் இந்தியன் தாலின்னு நிறைய வகையான லஞ்ச் மெனுலாம் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் நார்த் இந்தியன் தாலி வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தாலோ இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுனாலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இனிமே வர போற வீடியோஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு கிராண்டா லஞ்ச் மெனுலாம் பார்க்கலாம். இப்போ வாங்க என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல வந்து ஜீரா புலாவ் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவின அரிசி வந்து குறைஞ்சது ஒரு 20-25 நிமிஷம் ஊறணும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வேக வைக்கிறது, கட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன். சில மாவு தண்ணி அதிகமாக எடுக்கும், சில மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது, கையில் ஒட்டாமல் இருக்கணும், நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு மாவு பிசையணும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு வந்து கடைசியாக தான் சப்பாத்தி போட போகிறோம், அதனால் இதை மூடி வச்சு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து தாலுக்கு நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயறு. பாசிப்பயறு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 2 தடவை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும், ஊற வைக்காமையும் இதை செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு குறைஞ்ச தீ, அதாவது மிதமான தீயில 2-4 விசில் வரைக்கும் விடணும். 10 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ அடுத்தது வந்து ஆலு ஜீராவுக்கு வந்து உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஸ்டர்ட் பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இது சட்டுன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி தனியாகவே வேக வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்துடும். உங்களுக்கு வேறு பொட்டேட்டோ அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு 1 விசில் வச்சு நீங்கள் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைஸில் 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இப்போ இதில் வந்து இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து போட்டே வேக வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சாலே 5-6 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். இல்லைன்னா நீங்கள் குக்கரில் உருளைக்கிழங்குக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜீரா புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லா 1/3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் நெய்க்கு பதிலாக பாதி அளவு நெய்யும் பாதி அளவு எண்ணெயும் சேர்த்து செஞ்சாலே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு கரம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 பட்டை, 2 பச்சை ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஜீரா புலாவுக்கு ஜீரகம் வந்து அதிகமாக சேர்க்கணும், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன்.
கூடவே வந்து இதில் மிளகு சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயத்தில் கால்வாசி வெங்காயம் மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். பொடியாக கட் பண்ணது கால் கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து ஒரு பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து நிறத்துக்காக தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா மஞ்சத்தூள் போடாமலையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இருக்கு இல்லையா, 25 நிமிஷம் ஊறியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து இந்த நெய்யிலேயே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட போகிறோம். அப்போ நல்ல வாசனையாகவும் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும் சாதம் வந்து குழையாமல். இப்போ இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு 1 டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதிலையே வந்து வதக்கிட்டேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி, நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். கட்டாயம் அரிசி வந்து ஒரு 20-25 நிமிஷம் ஊறியிருக்கணும். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 1 விசில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு நல்லா பொல பொலன்னு சாஃப்டாக வெந்து வந்துருக்கும். இப்போ இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு ஓரம் போல் தான் கிளறி கொடுக்கணும். நடுவில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா சாதம் வந்து உடஞ்சிடும். நல்லா உதிரிய நல்லா சூப்பரான நம்மளோட ஜீரா புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ப்ரெஷரை எடுத்துகிட்டு குக்கரை மூடி ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷரோ போட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம வேக வச்ச பாசி பயறும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக இருந்துச்சு நம்ம ஊற்றினதுக்கு, பருப்பும் வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தால் செய்ய ஆரம்பிக்கலாம். இதை ஊற வைக்காமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தால் செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 வரமிளகாவை முழுசாகவே சேர்த்து போட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து இந்த காரத்துக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே 1/4 சைஸ் பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1/4 பகுதியை மட்டும் பொடியாக கட் பண்ணது 1/4 கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்து நல்லா இந்த மசாலா இது எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். மசாலா கறியிடக்கூடாது. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த தாலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ இந்த வேக வச்ச பயறு சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க. நான் வச்ச அளவு தண்ணி சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியும் இல்லை நல்லா கொதிக்கிற தண்ணியும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி சல்லுன்னு சலசலன்னு இருக்கும். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்துட்டு கையில் கட்டக்கரண்டியோ அப்படி இல்லைன்னா நல்லா இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருங்க. தால் வந்து முழுசு முழுசாக பருப்பாக கடந்துச்சுன்னா நல்லா இருக்காது. மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். தீயை மிதமாகவே வச்சு மசிச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், எல்லா சாமானும் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சூப்பரான நம்மளோட தால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து ஆலு ஜீரா பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஆலு ஜீராங்கிறனால ஜீரகம் அதிகமாக சேர்க்கணும். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும்.
இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பொடியாக துருவினை வந்து இஞ்சி சேர்த்துருக்குறேன். பூண்டு வேண்டாம். இஞ்சியை வந்து கேரட் துருவில் வச்சு நல்லா துருவினது ஒரு டீஸ்பூனும், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீரை விட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து இதில் ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி, இது போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கடைசியாக எலுமிச்சம்பழச்சாறு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை மிதமாக வச்சு இந்த மசாலா கருகிடாமல் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலே வதக்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த வேக வச்ச தண்ணியை சுத்தமாக வடிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கணும், ரொம்ப குழையக்கூடாது. தீயை மிதமாக வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு தீயை மிதமாக வச்சு கிளறி கிளறி ரோஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்ததுக்கு இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை மூடி வைக்காதீங்க, மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் குறைஞ்சிடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்குறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் அது கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா உருகினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், பொடியாக நறுக்கினது 1¼ கப் அளவுக்கு இருக்குது, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதாவது பொன்னிறமாக வதங்கிறதுக்கு முதல் ஸ்டேஜ் வரைக்கும் மிதமான தீயில் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செவக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ தீயை மிதமாகவே வச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மசாலா பொடி இப்போ சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து 1¼ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது தனி மல்லித்தூள் சேர்த்து தீயை மிதமாகவே வச்சு இந்த மசாலா கருகிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மீடியம் சைஸில் 1 தக்காளியை சுடுதண்ணியில் வேக வச்சு அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பியூரியோட அளவு கிட்டத்தட்ட 1¼ கப் அளவுக்கு இருக்கும், அதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த மசாலாலேயே நல்லா வதக்கி விடலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே சீரகப்பொடி, சீரகப்பொடி வந்து கிட்டத்தட்ட 1¼ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து 150-200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணினதோட அளவு 2 கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பில். இதை இந்த கொஞ்சம் நேரம் மிதமான தீயில் இந்த மசாலாவிலே நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்துலேயே அந்த மஷ்ரூம்லேருந்து நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதிலேயே பாதி அளவு உங்களுக்கு மஷ்ரூம் வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1¼ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதிலேயே கரம் மசாலா பொடி 1¼ டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் சேர்த்துக்கலாம், சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் வந்து 1½ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை வந்து நல்லா கையால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தின்னு கடையில் உங்களுக்கு கிடைக்கும், அதே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். போட்டு இது கலந்து செய்கிறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் இன்றைக்கி 4 to 5 முழு முந்திரி பருப்பை தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு, அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் 1¼ கப் அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு.
இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவி கிளறிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மிதமான தீயில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம கம்மியாக செஞ்சுருக்கோங்கிறனால சட்டுன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப சூப்பரான, ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா பன்னீர் பட்டர் மசாலா, அதே வந்து நம்ம இன்றைக்கி மஷ்ரூமில் செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற சாமானை வச்சே செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம அவல் கீர் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம அவலை வந்து வறுத்துக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்குறேன் பேனில். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறேன். நல்லா திக்கான அவல் பார்த்து எடுத்துக்கோங்க. சிகப்பு அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இது கழுவுறதுனால அந்த மங்கு வாசனைன்னு சொல்லுவாங்களே அவலில் ஒரு வாசனை வரும், அந்த வாசனை வந்து இதில் இருக்காது. இப்போ இந்த நெய்யில் வந்து மிதமான தீயில் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ இதை வந்து நம்ம பாலில் ஊற்றி வேக வச்சுக்குவோம். இப்போ பால் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பாலை ஏற்கனவே குக்கரில் காய வச்சிருக்கிறேன். அதில் வந்து இப்போ இந்த வறுத்த அவலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காஞ்ச பேரிச்சம்பழம் வந்து கடைகளில் கிடைக்கும், அந்த உலர் திராட்சையெல்லாம் விற்பாங்கல்ல அந்த செக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நான் ஒரு 4 இதை எடுத்து விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ இது போட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா வெறும் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஏலக்காயை நல்லா வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதை வந்து நீங்கள் பாத்திரத்தில் போட்டு வேக வச்சாலே சட்டுன்னு வெந்துடும். நான் வந்து இன்றைக்கி வேகமாக வேலை முடியணும் அப்படிங்கிறதுக்காக குக்கரில் வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது திக்கான அவல் இல்லையா, அதனால் வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ப்ரெஷர் போட்டு குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க, அதிக விசில் விட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து முடிஞ்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நிறமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவல் அந்த போட்ட பேரிச்சம்பழம் எல்லாம் வெந்து சூப்பராக இந்த அளவுக்கு வந்துருச்சு. அவல் வந்து ரொம்ப வந்து மசிஞ்சிடக்கூடாது, அப்போ வந்து கீரோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி இனிப்புக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்க போகிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கு பதிலாக நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் போடுறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு ரிச்சாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/3 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதிலையே வந்து நான் இன்றைக்கி 1/6 முழு முந்திரி பருப்பு, தோல் எடுத்த பாதாம் 1/5 பாதாம், 1/6 பிஸ்தா பருப்பை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நட்ஸ் போட்டு கீர் செய்கிறப்ப இன்னும் நல்லா உங்களுக்கு ரிச்சாக இருக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டி வரட்டும், அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி பாதி அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துமே அந்த அவல் நம்ம திக்கானது போட்டிருக்கிறதுனால ரொம்ப வந்து கரைஞ்செலாம் போகலை, நல்லா முத்து முத்தாக சூப்பராக இருக்குது. நல்லா ரிச்சான அவல் நட்ஸ் போட்ட கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம சப்பாத்தி போட போகிறோம். கல் நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்கணும், அதை புகை பறக்கிற சூட்டில் தான் சப்பாத்தி சுட்டு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா காஞ்சி போன மாதிரி வர வரன் ஆகிடும். உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு நான் இன்றைக்கி முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வந்து சப்பாத்தி வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக நெய் தடவி வைக்க போகிறேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் நெய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நெய்க்கு பதிலாக. இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு நல்லா ஊறினதுக்கு நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வருது பாருங்கள். இப்போ கடைசியாக வந்து நம்ம நெய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா வாசனையும் நல்லாயிருக்கும், மேலும் லேட்டாக ஆக ஆக உங்களுக்கு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தியும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த தாலி ரெசிபியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.